வணக்கம். இது லங்கா4-இன் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெற்றால் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சரத் வீரசிகர எச்சரிக்கை. எனது உடலை இரண்டாக துண்டித்தாலும் என் உயிர் ராஜபக்சர்களுக்கே, மொட்டு எம்பி பகிரங்கம். ஞாயிறு மேலதிக வகுப்புகளுக்கு தடை, அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை. புலிகளின் சின்னங்களை பயன்படுத்துவோர் சிறைக்குள், நீதி அமைச்சர் எச்சரிக்கை. புலிகளின் மீளுருவாக்கம், ராஜபக்சர்களின் பாதுகாப்பு, விமர்சனங்களுக்கு ரணில் பதிலடி. இலங்கையில் நீர்க்கட்டணம் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். புலிகளுக்கு புத்துயிர் கொடுக்கும் ரணிலின் ஆட்சிக்கு எதிராக அணிதிரள வேண்டும் சிங்களவர்கள், பீரிஸ் அறைகூவல். தொடர்வன விரிவான செய்திகள். நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை தனியுள்ள ராஜ்யத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை, சிங்களவர்களும் இடமளிக்க மாட்டார்கள் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். வடக்கில் சிறுவர்களின் மனங்களில் சிங்களவர் தொடர்பில் வைராக்கியம் விதைக்கப்படுகின்றது. நாட்டில் மீண்டும் யுத்தம் ஒன்று தோற்றம் பெற்றால் தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் வெளிநாடுகளுக்கு செல்ல இடமளிக்க மாட்டோம். அவர்களும் யுத்தகலத்துக்கு செல்ல வேண்டும். மேலும் வடக்குநாரி பகுதியில் பௌத்த சின்னங்களை அழித்து அதன் மீது புற மதத்தின் சின்னங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மத்திய அரசுக்குள் இருக்கும் நிலையில் பௌத்த சின்னங்கள் அங்கு அளிக்கப்படுகிறது என்றால் தனி ராஜ்ய அதிகாரத்தை வழங்கினால் என்ன நேரிடும் என்பதை சிந்திக்க வேண்டும். நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காகவே 29,000 வீரர்கள் உயிர் நீத்தார்கள். பெற்றுக்கொள்ளப்பட்ட சுதந்திரம் பயங்கரவாதிகளை நினைவு கூறுவதற்கு அல்ல என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாவீர தினத்தன்று ஜாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சீருடையை சிறுவர்களுக்கு அணிவித்து அவர்களின் கழுத்தில் சைனட் மாதிரியான குப்பிகளை அணிவித்து அவர்களை மாவீர தின நிகழ்வுகளில் பங்கு பெற்ற செய்துள்ளார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை இட்டு வெட்கமடைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். என் உடலை இரண்டாக துண்டித்தாலும் என் உயிர் ராஜபக்சர்களுக்கு என பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ போன்று இந்த நாட்டுக்கு இதுவரை எவரும் சேவை செய்யவில்லை, இனியும் செய்யப்போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்புக்கு அமைய முதலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற வேண்டும். இந்த தேர்தல் இடம்பெறவில்லை எனில் நிச்சயம் அடுத்த வருடம் நவம்பர் மாதத்துக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற வேண்டும். எந்த தேர்தலுக்கும் கட்சி என்ற ரீதியில் நாம் தயாராக இருக்கின்றோம். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை நாம் இதுவரை தீர்மானிக்கவில்லை. நிச்சயம் வெற்றி பெறும் வேட்பாளர் ஒருவரை எமது கட்சியிலிருந்து முன்னிறுத்துவோம். நாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கமே உள்ளது. நாமே அவருக்கு ஆதரவு வழங்கினோம். அடுத்த தேர்தல் வரும் வரையில் அவருக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். இடைநடுவில் குழப்பத்தை தோற்றுவிக்க மாட்டோம். இருப்பினும் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ உருவாக்கிய கட்சியை உறுதியான கொள்கைகளுடன் முன்னோக்கி கொண்டு செல்வோம். நாட்டு மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்சியான பொதுஜன பெருமுன காணப்படுகிறது. எனக்கு பலர் அரசியல் ரீதியாக சேறு பூசும் வேலைகளை செய்யலாம், என்னை கொலையும் செய்யலாம். எனது உடலை இரண்டாக துண்டித்தாலும் என் உயிர் ராஜபக்சர்களுக்கு என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படும் மேலதிக கல்வி வகுப்புகளை தடை செய்யுமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஞாயிறு காலை தம்ம பாடசாலை நடத்துவதற்கு இந்த டியூஷன் வகுப்புகள் பெரும் தடையாக உள்ளது. அதனை தடை செய்து நம்ம பாடசாலைகளை நடத்த சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த தம்ம பாடசாலை அத்தியாவசியமானது, அதை செய்ய நேரம் கொடுங்கள், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்துபவர்கள், புலிகள் மாதிரி காட்சி அளிப்பவர்கள், பிரபாகரனின் படத்தை பயன்படுத்துபவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று நீதியமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போரில் உயிரிழந்த உறவுகளை தமிழ் மக்கள் நினைவேந்தும் போது அவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்துபவர்கள், புலிகள் மாதிரி காட்சி அளிப்பவர்கள், பிரபாகரனின் படத்தை பயன்படுத்துபவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள், அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, சட்டம் தன் கடமையை செய்யும், நீதிமன்றம் இந்த விடயத்தில் மிகவும் அவதானமாக செயற்படும். விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு என்பதை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாவீர நினைவேந்தல் நிகழ்வில் தென்னிலங்கையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையிலேயே நீதி அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் நோக்கம் எனக்கு இல்லை, அதேவேளை ராஜபக்சர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
மாவீர தின நிகழ்வு தொடர்பிலும் நாட்டின் பொருளாதார நெருக்கடி குறித்து ராஜபக்ஷ தரப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பிலும் அதிபருக்கு எதிராக எதிரணியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். போரில் மரணித்த தமது சொந்தங்களை தமிழர்கள் நினைவேந்தும் போது அதற்கு புலிமுத்திரை குத்த முடியாது. அதேவேளை நினைவேந்தல் என்ற பெயரில் நீதிமன்ற கட்டளைகளை மீறி புலிகளை கொண்டாடுபவர்களை கைது செய்யாமல் விடவும் முடியாது. இதற்குள் அரசியல் ஆதாயம் தேடவும் சிலர் முற்படுகின்றார்கள். புலிகளை மிளிருவாக்கம் செய்யும் நோக்கம் எனக்கு இல்லை. சிலரின் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களுக்கு என்னால் அவர்களின் பாணியில் பதிலளிக்க முடியாது. இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி பதவியை நான் தக்க வைப்பதற்காக நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான ராஜபக்சர்களை பாதுகாத்து வருகின்றேன் என்ற கருத்தையும் சிலர் முன்வைத்து வருகின்றனர். ராஜபக்சர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அவர்கள் தவறு செய்திருந்தால் நீதிமன்றம் அதற்குரிய தண்டனையை வழங்கும். உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு என் மீது பழி சுமத்த வேண்டாம். ராஜபக்சர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என விரும்புவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம். என்னை விமர்சிப்பதால் இவருக்கும் எந்த பயனும் இல்லை என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீர்க்கட்டணத்துக்கு விலை சூத்திரம் ஒன்றை அறிமுகம் செய்ய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் இராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். நீர்க்கட்டணத்தை அதிகரிக்காமல் இருக்க முடியாது எனவும் நீரை பெற்றுக் கொள்வதற்கு மின்சாரம் தேவைப்படுவதால் அவர் சனத் நிஷாந்த சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்காக சூத்திரம் ஒன்றை அறிமுகம் செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி தொடர்ந்தால் புலிகள் உயர்ந்தெழுவார்கள் எனவும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வு அதனை பறைசாற்றுவதாகவும் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான சுதந்திர மக்கள் சபையின் முக்கியஸ்தர் ஜிஎல்பி ரீஸ் தெரிவித்துள்ளார். புலிகளை நினைவேந்த தமிழர்களுக்கு அனுமதி வழங்கிய ரணிலின் ஆட்சிக்கு முடிவு கட்ட சிங்கள மக்கள் அணிதிரள வேண்டும் என இனவாத சிந்தனையுடன் அவர் அறைகூவல் விடுத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த ஆட்சியை தொடர்ந்தால் எமது படையினரால் சாகடிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் மீண்டும் உயிர்த்தெழுவார்கள். அவர்களின் தனிநாட்டுக்கான போராட்டம் மீண்டும் ஆரம்பமாகும். எமது படையினரின் தியாகம் வீணாகி போகும் அளவுக்கு ரணிலின் ஆட்சி தற்போது மோசமடைந்துள்ளது. வடக்கு கிழக்கில் கடந்த மாதம் மாவீரர் நாள் என்ற பெயரில் தமிழர்களால் அரங்கேற்றப்பட்ட நிகழ்வுகள் ரணில் அரசின் முழு அனுமதியுடன் தான் நடைபெற்றன. மரணித்த புலிகளை நினைவேந்த அனுமதி வழங்கிவிட்டு அதில் பங்கேற்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரணில் அரசு நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையானது. சிங்கள மக்களை ஏமாற்றலாம் என ரணில் அரசு தரப்பினர் தப்பு கணக்கு போடுகின்றனர். மைத்திரி ரணில் தலைமையிலான அரசுதான் புலிகளை நினைவேந்த முதலில் அனுமதி வழங்கியது. இப்போது ரணில் மொட்டு கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைத்துவிட்டு மீண்டும் புலிகளை பகிரங்கமாக நினைவேந்த அனுமதி வழங்கியுள்ளார். எனவே புலிகளை நினைவேந்த தமிழர்களுக்கு அனுமதி வழங்கிய ரணிலின் ஆட்சிக்கு முடிவு கட்ட சிங்கள மக்கள் அணிதிரள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com எனும் இணைய தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. நம்ம lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.